திருச்சபை உறுப்படியாளர் முன்பாகவும் திருக்கூட்டத்தின் உரையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருவுருவினால் அச்சுக்கொண்டார். இப்போதோ மற்றொரு திருவருட் சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வளமைந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கவும் திருமணத்தின் இணைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றலமைக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் உள்ளே உங்களை உணர்கிறேன். நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலும் இங்கு வந்திருக்கின்றீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் பலதுகைகளை சேர்த்து குடியுங்கள். இறைவன் திருமண் திருச்சபையின் உள்ளில் உங்கள் சம்மதத்தை பெறுகிறீர்கள். உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் பணிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசையை உங்கள் மீது நிறைவாகி பொழிந்தெடுப்பாராக. இறைவன் நினைத்ததை மனிதன் குறிக்காதிருக்கிறது. ஆண்டவரே, மடியாதவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவர்கள் இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆமென்.
பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கலியத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள். அடையாளமாக இந்த திருமாங்கலியத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன்.